பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். கோர்ட்டோட தீர்ப்பு தான் நம்மளுக்கு எதிராக இருக்குன்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு எதிராக குழிப்பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது அஇஅதிமுகவினுடைய தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து விட்டதாகவும், இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்களுக்கும் மேலாக ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலை இப்ப வந்துருச்சு அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி 40 ஆதரவாளர்கள் இவங்க பக்கம் வந்தாங்க அப்படின்றத பத்தி தான் இன்றைய மறைமுகம் தலையங்கம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதிமுகவில் தினந்தோறும் பரபரப்பு. ஓபிஎஸ் அணியில யார் யார் இருக்காங்க, இபிஎஸ் அணியில யார் யார் இருக்காங்க, புதிதாக வந்த அதாவது பழைய தலைவர் புதிதாக வரக்கூடியவர் சசிகலா அவர்கள் அணியில இருந்து யார் யாரெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுக்கு மத்தியில தான் தமிழகம் இப்போ வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா அஇஅதிமுக யாரு கையில போக போகுது அப்படின்றத எல்லா மக்களும் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து அஇஅதிமுகவினுடைய ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவான நிலையில இருந்தது, அதாவது சாதகமான நிலையில இருந்ததுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓபிஎஸ் அணியினர் வந்து இதனால ரொம்ப ஒரு பெரிய கொண்டாட்டத்துல இருந்தாங்க. பாத்தீங்களா, நீங்க எங்களை தூக்குனாலும் கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வந்துச்சு, பழைய நிலைதான் நீடிக்கணும், பொதுச்செயலாளர் அதாவது இடைக்கால பொதுச்செயலாளர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கோர்ட் வந்து இப்போதைக்கு அனுமதிக்கல, சோ நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறனாலும் நாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிலையில இருந்தாங்க. சோ அதனால ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்துல ஓபிஎஸ் அணியினர் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இபிஎஸ் அணியினர்ல உள்ள பல மாவட்ட செயலாளர்கள், ஆனா அதாவது இப்ப உள்ள காலகட்டத்துல இபிஎஸ் அணியில தான் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதாகவும், அதுல குறிப்பா ஒரு சில எம்எல்ஏக்கள் தான் ஓபிஎஸ் பக்கம் போகலாமா வேணாமான்ற ஒரு சூழ்நிலையில யோசித்துக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏக்களையும் நாம நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல ஓபிஎஸ் அணியினர் வந்து புதுசா களை இறங்கி இருக்கிறதாகவும், இதன் அடிப்படையில ஒரு 40 மேற்பட்ட எம்எல்ஏ கிட்ட தனிப்பட்ட முறையில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து அந்த எம்எல்ஏ கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு சில எம்எல்ஏக்கள் ஹைகோர்ட்ல நாங்க மேல் முறையீடு பண்ணிருக்கோம், சோ அதனால அந்த தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறமா வரோம், அதாவது நாங்க டைரக்டா வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம், அந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு ஆதரவா, அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா வரும் நிலையில நாங்க வந்து ஓபிஎஸ் அணியில ஜாயின் பண்றதுக்கு யோசிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான குழப்பமான மனநிலை சொன்னதாகவும், வேறு சில எம்எல்ஏக்கள் ஆனா இப்போதைக்கு நாங்க வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெளிவிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம், சோ ஓரிரு வாரங்கள்ல நாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எங்களுடைய ஆதரவு ஓபிஎஸ் அணியினர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை ஓபிஎஸ் அவர்களினுடைய ஆதரவாளர்கள்ட்ட தெரிவித்ததாகவும், இதை கேள்விப்பட்ட சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்க்கு கூட கொஞ்சம் பலம் சேர்க்கும் விதமா நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க, எதை வேணாலும் செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ பண பலமாகட்டும் அதிகார பலமாகட்டும் மக்கள் பலமாகட்டும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துக்கலாம், நமது சமுதாயத்தினரை சார்ந்த பல விஷயங்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போனோம் அப்படின்னாக்க நமக்கு தான் வெற்றி அப்படின்ற மாதிரியான ஒரு கிரீன் கொடியை தான் சின்னம்மா அவர்கள் காட்டியிருக்காங்க. சரி, சின்னம்மா அவர்களுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு, ஓபிஎஸ் அணியினர் எதனால சின்னம்மா அவர்கள் பக்கம் காயின விட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 காலகட்டத்துல முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றியதும் சசிகலா அவர்கள் தான். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு கரம் கொடுக்கக்கூடிய அணியினர் அப்படின்னு பார்த்தா சசிகலா அணியினருக்கு தான் கொடுத்துட்டு இருக்க. இந்த ஒரு கேம்ல ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய ரோல் தான் இப்போதைக்கு கொஞ்சம் பேசப்படுது, ஏன்னா சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓரளவுக்கு ஆதரிச்ச மாதிரியும் ஓபிஎஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூச்சகமான ஒரு ஆன்சரை தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தார். சோ ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் இதை வைத்து வந்து அரசியல் ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல ஆர்பி உதயகுமாருக்கு
ஆதரவாளராக இருந்த பலரையும், அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலரையும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து தங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டதாகவும், இதனுடைய எதிர்வினையாக தான் ஆர்பி உதயகுமார் வந்து அடுத்தடுத்து எடப்பாடி அவர்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறதாகவும், சரி இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது தலைவர், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொதுக்குழு மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டால் தான் மக்களுக்கு நம்ம பக்கம்தான் அதிகமான மாவட்ட செயலாளர்கள் பலம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்றதுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடுலேருந்து எந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதையுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு என்கார்டு போட்டதாகவும், இப்போதைக்கு ஏன்னா பிஜேபி அவர்களுடைய சப்போர்ட்டும் எடப்பாடியாருக்கு இல்லை அப்படின்றதுனால பிஜேபியோட சப்போர்ட்டை பெறணும், இல்லை அப்படின்னாக்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், இந்த மாதிரியான பல இக்கட்டான சூழ்நிலையில எடப்பாடி தரப்பினர் இருக்கிறதாகவும், ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு அடுத்தபடியாக மேல்முறையிலையும் எங்களுக்கு தான் தீர்ப்பு ஆதரவு சாதகமாக வரும், ஸோ அதனால எந்த விதமான கவலையும் வேண்டாம், அஇஅதிமுகவினுடைய கனவு கொட்டை நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. முன்பே குறிப்பிட்டதுல இந்த ஒரு குறிப்பிட்ட 40 எம்எல்ஏக்கள் சொல்லணும் இல்லையா, இந்த 40 எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் வந்து அஇஅதிமுகவினுடைய தெய்வ கோட்டையா நினைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை நீங்க தாக்குதல் செய்து கைப்பற்றிய ஒரு விஷயம்ன்றது வந்து ரொம்பவே ஒரு மன கஷ்டமாயிட்டு ஓபிஎஸ் அவர்களே, அதனால எங்களை உங்க பக்கம் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறதா தகவல்கள் நம்மளுக்கு தெரிவிக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், ஓபிஎஸ் அணியினர் வந்து அதிமுகவை கைப்பற்றுறாங்களா, இல்ல இபிஎஸ் அணியினர் அதிமுகவை கைப்பற்றுறாங்களா, இல்ல இவங்க இருவருமே சேர்ந்து சசிகலா அவர்களுடைய கூட்டணியில சசிகலா அவர்கள் வந்து கோட்டையை கைப்பற்றுறாங்களா அப்படின்றத மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.